வணக்கம். வாங்க, இப்போ வந்து நம்ம பீட்ரூட் அல்வா செய்யலாங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் பாருங்கள். கால் கிலோ வந்து பீட்ரூட் சீவி வச்சுருக்கு. பால் வந்துங்க தேவையான அளவு ஊற்றிக்கலாம். நெய், ஏலக்காய், நாட்டு சக்கரைங்க வந்து இது வந்து பீட்ரூட் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்வீட் இருக்கும், அதுக்காக வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க. சின்ன கப்பால் ஒரு கப் நாட்டு சக்கரை எடுத்துருங்க. கொஞ்சம் வந்து முந்திரி திராட்சைங்க வறுக்கிறதுக்கு, அதாங்க இதை இதை வந்து வதக்கிக்கலாங்க. இந்த முந்திரியும் திராட்சையும் வறுத்துக்கலாங்க. இதில் வறுத்து வச்சுக்கலாம். நல்லா வறுந்துட்டுதுங்க, எடுத்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. இதிலே நெய், பீட்ரூட் போட்டுக்கலாங்க. இதில் போட்டு நல்லா வதக்கிடலாம். இதில் வந்து 1 பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற வரலையும் கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க. இது மூடி வச்சிடலாம். பால் காய்ச்சிக்கலாங்க. அரை லிட்ரு பாலுங்க இது, காய்ச்சிக்கலாம். நடுவில் வந்து 1-2 தடவை நல்லா எடுத்து கலரி விட்டுங்க. இது இப்போ நம்ம பால் ஊற்றிக்கலாம். அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டுது. இப்போ கொஞ்சம் நம்ம பால் ஊற்றிக்கலாங்க. தண்ணி விடாமல் காசின பாலுங்க இது, திட்டமாக ஊற்றிக்கலாங்க. இது மேலே நிற்கிற மாதிரி ஊற்றிக்கினா அது ஒரு கணக்கு கரெக்டாக இருக்குங்க. அளவு பீட்ரூட்டுக்கு மேலே நிற்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாங்க. ஹையில் வச்சு மாற்றி மாற்றி வையுங்க, ஹையிலையும் சிம்லேயும். நம்ம வந்து கொஞ்சம் மூடி வச்சிடலாம் வேகும். இது வந்து 2-3 தடவை எடுத்துகிட்டு கலரி விட்டாச்சுங்க. சிம்லேயும் ஹையிலையும் மாற்றி மாற்றி வச்சுருக்கேன். நல்லா பால் சுண்டி வந்துடுது பாருங்கள். நல்லா பீட்ரூட் வந்து நல்லா குழைவாக வெந்துட்டுதுங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க. பீட்ரூட்டே வந்து நல்லா ஸ்வீட்டாக தாங்க இருக்குது, அதுக்காக கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நாட்டு சக்கரை. கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க டேஸ்ட்டுக்கு. இந்த வெல்லம் வந்து நல்லா கரையட்டுங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். முதல்ல 1-2 ஸ்பூன் நெய் போட்டேன், அதோட தாங்க இருக்குது. இன்னும் இது நல்லா கொஞ்சம் சுண்டி வரட்டுங்க. அப்புறமா வந்து கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். பீட்ரூட் நல்லா பாருங்க, நல்லா குழைவாக ஆகிட்டுது. இப்போ வந்து கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் விட்டுக்கலாங்க நெய். நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா சுருண்டு வரணும். உன்னோட நல்லா வச்சுட்டுதுங்க. இப்போ ஹையில் வைக்காமல் சிம்லேயே பண்ணணும், அதால் தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா சுருண்டு வரட்டும்.
நல்லா சுருண்டு வந்துடுது பாருங்கள். பீட்ரூட் அல்வா இப்போ கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. மொத்தத்தில் வந்து ஒரு 3 ஸ்பூன் தாங்க நெய் இதில் போட்டுருக்கோம் நாங்கள். இப்போ பாருங்கள் அடியெலாம் நல்லா ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்துடுது பாருங்கள். நெய்யும் நல்லா வந்து சுத்தில் நல்லா வருது பாருங்கள். இந்த மாதிரி தாங்க வரணும். ஓரத்தில் வந்து அப்படியே நெய் கசிஞ்சு வருது பாருங்கள். நிறுத்திடலாங்க கேஸை. பீட்ரூட் அல்வா வந்து ரெடி ஆகிடுதுங்க. நல்லா சத்தான சுவையான பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுது. இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சத்தா. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.